Hi students, welcome back to Smart Learn Tuition. So this is exercise. This is question number 1 in exercise 8.4. So probability la second exercise 8.4 exercise la first sum. So if P of A equals to 2 by 3, P of B equals to 2 by 5. So 1 minute wait pannunga. So P of A equals to 2 by 3, P of B equals to 2 by 5, P of A union B equals to 1 by 3. Then find P of A intersection B. So general formula enna na, na normal formula podrangalukku. So P of A union B formula therinjikonga, namba eppome use pannuvom. So P of A union B equals to P of A plus P of B minus P of A intersection B. Idha vandu யூஷுவலான ஃபார்முலா. நம்ம பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்காங்க, அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்ததுன்னா ப்ளஸ் ஆகிடும், ஏ யூனியன் பி ரைட் சைடில் போச்சுன்னா அது மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல்ஸ் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஓகேவா? ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ பி ஆஃப் ஏ வந்து 2/3 ப்ளஸ் பி ஆஃப் பி இஸ் 2/5 மைனஸ் 1/3. ஸோ டினாமினேட்டர் எது சேம் மார்க்னு பாருங்கள், இங்கேக்கும் சேம் மார்க்கு. ஸோ டினாமினேட்டர் சேம் மார்க் தான், நம்ம நியூமரேட்டர் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. ஸோ 2 மைனஸ் 1 இஸ் 1. கீழே டினாமினேட்டர் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க, 3 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் சேம் மார்க் தான், அந்த டினாமினேட்டர் அப்படியே எழுதிட்டு மேலே இருக்க வேல்யூ 1 மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணும். ஸோ 2 மைனஸ் 1 1 போட்டுக்கோங்க, ப்ளஸ் இந்த மீதி 2/5 போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மிக்ஸ்ட், இது வந்து ஃப்ராக்ஷன்ஸ், அடிஷன் ஃப்ராக்ஷன்ஸ் ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் இருக்குது, நீங்கள் ஆட் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 3-க்கும் 5-க்கும் எல்சிஎம் எடுக்கணும், இங்கே எடுத்துக்கோங்க பாருங்கள். ஸோ 3 ones are 3, இந்த 5 அப்படியே போட்டு நெக்ஸ்ட் 5 டேபிள் யூஸ் பண்ணுங்கள், இந்த 1 அப்படியே போட்டு 5 ones are 5. ஸோ 3 5s are 15, அது நம்ம கீழே பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 3-க்கும் 5-க்கும் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு 15 வருது, அது கீழே போட்டு பெரிய பார் இங்கே ஸ்லாஷ் ஒன்று போட்டு இந்த 1 அப்படியே இங்கே எழுதிட்டு இப்போ 3 டேபிளில் 15 எப்போ வருதுன்னு பார்க்கணும். ஸோ 3 5s are 15, அந்த 5 இங்கே போட்டுக்கணும். ஸோ இந்த ப்ளஸ்ஸும் இங்கே போட்டு இந்த 2 இங்கே போட்டு இந்த 5 டேபிளில் இப்போ 15 எப்போ வரும்னு பார்க்கணும். 5 3s are 15, அந்த 3 இங்கே போட்டிருக்கோம், இது பேசிக் எல்சிஎம். ஓகேவா? ஸோ 5 3s are 15 கீழே போட்டு எல்சிஎம் எடுத்து மேலே இந்த 1 அப்படியே போட்டு 3 டேபிளில் 15 எப்போ வரும்னு செக் பண்ணால் 5 டைம்ஸ், இந்த ப்ளஸ் அப்படியே போட்டு 2 அப்படியே போட்டு 5 டேபிளில் 15 எப்போ வரும்னா 3 டைம்ஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 1 5s are 5 ப்ளஸ் 2 3s are 6. ஸோ 5 plus 6 by 15, தட் இஸ் 11 by 15. ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2 இதே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏ அண்ட் பி ஆர் 2 ஈவன்ஸ், தட்ஸ் தட் பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் பியும் கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ இருக்குது. வி ஹவ் டு ஃபைண்ட் பி ஆஃப் நாட் ஏ, பி ஆஃப் நாட் பி, பி ஆஃப் ஏ ஆர் பி. ஸோ பி ஆஃப் நாட் ஏனா அதாவது பி ஆஃப் ஏ டேஷ்னு அர்த்தம், ஏ டேஷ்னா நாட் ஏ. இது எப்படி, இதோட ஃபார்முலா என்னன்னா 1 minus P of A. ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஃபார்முலா உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், லாஸ்ட் எக்ஸசைஸில் சொன்னேன். ஸோ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ பி ஆஃப் ஏ டேஷ்ன்றது இங்கே இருக்குது, இதான் நம்ம கண்டுபிடிக்கும் நாட் ஏ. அப்போ இந்த பி ஆஃப் இது மட்டும் இங்கே வச்சுட்டு இது அந்த பக்கம் போச்சுன்னா ஆகிடும், மைனஸ் ஆகிடும், 1 minus P of A தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ பி ஆஃப் நாட் ஏனா பி ஆஃப் ஏ டேஷ், அது ஸோ இதோட ஃபார்முலா 1 minus P of A. பி ஆஃப் ஏ வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 0.42. ஸோ 1 minus 0.42 is 0.58. இது நார்மல் சப்ராக்ஷன், வேணால் மைனஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். 100 போட்டுக்கோங்க, 0.42 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ கேரி ஓவர் பண்ணுங்கள், இது 0, இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். 10 2 போச்சுன்னா 8, 9 4 போச்சுன்னா 5, இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 0.58. நெக்ஸ்ட் 1, பி ஆஃப் நாட் பி, சேம் கான்செப்ட், பி ஆஃப் பி டேஷ் ஈக்குவல்ஸ் டு 1 minus P of B. ஸோ 1 minus P of B வேல்யூ கொஸ்டினில் இருக்குது 0.48, அதே மாதிரி மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 0.52 கிடைக்கும். நெக்ஸ்ட் பி ஆஃப் ஏஆர்பி, பி ஆஃப் ஏஆர்பினா ஆர்னா யூனியன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏஆர்பினா யூனியன், தட் இஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்ம்ல பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ கொஸ்டினில் இருக்குது, பி ஆஃப் பியும் கொஸ்டினில் இருக்குது, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் கொஸ்டினில் இருக்குது. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, 0.42 ப்ளஸ் 0.48. ஸோ 4248 ஆட் பண்ணால் 0 1 வரும், 4 plus 4 8 19 வரும். ஓகேவா? ஸோ 0.90 அதோட 16 மைனஸ் பண்ணுங்கள், 0.90 0.16 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 8 ஆகிடும், 10 ஆகிடும். ஸோ 10 6 போச்சுன்னா
4, 8 la 1 potsna 7 point vechukonga 0.74 that is 0.74. So this is question number 2. Idhe vil question number 3 um paathukalam time irukku namakku. So if a and b are two mutually exclusive events of a random experiment, p of not a kuduthirukanga, p of a union b kuduthirukanga, we have to find p of b. So mutually exclusive event na formula vandu general formula p of a union b equals to p of a plus p of b minus p of a intersection b. So mutually exclusive event na rend event thani thaniya nadakum. So idu a endradhu event idu nu vechukonga, b event inga thaniya nadakum, rendathukum ungalku intersection edhuvume irukadhu, common ah edhuvum irukadhu. So common ah irundha eppadi irukum rendu events me, okay va? So mutually exclusive event na a event thaniya nadakkudhu, b event thaniya nadakkudhu, appo a intersection b irukadhu, appo indha term vandu ungalku zero aayidum, okay va? So meedhi namba enna kandupidikkanum paakalam, p of b kandupidikkanum. So in the p of b kandupidikkanum, p of a in the formula use pannikalam, p of a union b question la kuduthirukanga, p of a value kudukla question la. So appa p of a first kandupidikkalam, edhu vechi p of not a vechi, that is p of a dash oda value 0.45. So p of a dash epdi edukalam, 1 minus p of a nu edukalam equals to 0.45 minus p of a vechi 1 andha pum kondu poidalam, minus p of a equals to 0.45 minus 1. So 0.45 minus 1 adhavadhu 1 la irundhu 45 minus pannikonga, பெரிய நம்பர் சைன் போட்டுக்கோங்க. ஒன்ல இருந்து 0.45 போச்சுன்னா 0.55 ஆயிடும். இதுல பெரிய நம்பர் வந்து 1, 1 ஓட சைன் வந்து மைனஸ் சைன். ஸோ மைனஸ் 0.55 மைனஸ் பி ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 0.55, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ பி ஆஃப் ஏ ஓட வேல்யூ 0.55. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பி ஆஃப் ஏ யூனியன் பி 0.65 ஈக்குவல்ஸ் டு பி ஆஃப் ஏ வந்து 0.55 ப்ளஸ் பி ஆஃப் பி வந்து அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடும். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபார்முலாலே போட தேவை, நம்ம இந்த ஜீரோன்னு போடணும் அவசியம் கிடையாது, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த ஜீரோ மைனஸ் ஜீரோன்னு போடணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பி ஆஃப் பி வேணா 0.55 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 0.65 மைனஸ் 0.55 ஈக்குவல்ஸ் டு பி ஆஃப் பி, 0.65 மைனஸ் 0.55 இஸ் 0.10 ஈக்குவல்ஸ் டு பி ஆஃப் பி. ஸோ தேர்ஃபோர் கடைசியாக மாற்றி எழுதிக்கோங்க, பி ஆஃப் பி ஈக்குவல்ஸ் டு 0.10, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கொஷின் நம்பர் 3. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் பார்த்துருக்கோம். கொஷின் நம்பர் 4 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.